தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பட்டியலின இளைஞரை திருமணம் செய்த இளம்பெண் ஆணவ கொலை செய்யப்பட்டதாக வெளியாகி இருக்கும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாதி வெறியில் இளம்பெண் கொல்லப்பட்டாரா? நடந்தது என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள நெய்வ விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் பெருமாள். இவரது மகள் ஐஸ்வர்யா. பக்கத்து கிராமமான பூவாளூரைச் சேர்ந்தவர் நவீன். இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த இவர்கள் பள்ளி காலத்தில் இருந்தே காதலித்து வந்துள்ளனர். படிப்பை முடித்த இருவரும் அதன் பின் திருப்பூரில் வேலை பார்த்து வந்தனர். திருமணத்திற்கு பெண் வீட்டில் கடும் எதிர்ப்பு காட்டுவார்கள் என்பதால் இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளனர். அதன்படி 2 வாரங்களுக்கு முன்பு நண்பர்கள் முன்னிலையில் நவீனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் நடந்தது. இது தொடர்பான வீடியோ ஒன்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் பரவியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் பல்லடம் காவல் நிலையத்தில் பெண்ணை காணவில்லை என பெண்ணின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். வழக்கு பதிந்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இவர்கள் திருமணம் செய்து கொண்டது தெரிய வந்தது. ஐஸ்வர்யாவின் உறவினர்கள் போலீஸ் தரப்பில் பேசி ஐஸ்வர்யாவை மட்டும் சொந்த ஊருக்கு அழைத்து சென்று விட்டனர். இதைத் தொடர்ந்து ஐஸ்வர்யாவை அவரது உறவினர்கள் அடித்து துன்புறுத்திய வீடியோ ஒன்றும் வாட்ஸ்அப்பில் பரவியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஜனவரி 3 மர்மமான முறையில் உயிரிழந்த ஐஸ்வர்யாவை போலீசாருக்கு தகவல் கொடுக்காமல் உறவினர்கள் எரித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பட்டியலின சாதியைச் சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்து கொண்டதால் ஐஸ்வர்யா ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக தகவல் காட்டுத்தீயாய் பரவியது. இதுகுறித்து வாட்டாத்திக்கோட்டை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைமறைவான பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அப்புறம் அந்த பொண்ணு சொன்னிச்சு வாங்க வச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் கம்பெனியில் போய் விசாரிச்சிருக்காங்க. அப்பா மாமா அண்ணன் சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க கம்பெனியில். கம்பெனிலேருந்து என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீரப்பனில் போய் ரூமில் தங்க தங்கியிருந்தேன். விசாரிச்சிருப்பாங்க எல்லாரும். அவன் நரேஷை போயிட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து மிரட்டியிருக்காங்க. மிரட்டி அவன் நான் இருக்க இடத்த சொல்லிட்டான். அப்புறம் பல்லடம் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஒருத்தர் தான் வந்தாங்க. வந்து பொண்ணை மட்டும் தான் அவன் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்க. அப்புறம் நான் விசாரித்ததுக்கப்புறம் நான் அவர் பொண்ணை விட முடியாது சார், நானும் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அவனை கொல்ல கூட தயங்க மாட்டாங்கடா, அப்படி இருக்காங்க, நீ வேணாம் நீ போயிடு, நான் பொண்ணை மட்டும் அவங்கள்ட்ட படிச்சிட்டேன், நீ ஊருக்கு போய்ட்டு உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொண்ணை நீ என்னாலும் பண்ணிக்கோங்க போய்ட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் பொண்ணை விட்டேன் சார். அவர் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தா சார். நானும் அங்கேருந்து காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன். திருப்பூர்லேருந்து ஊருக்கு நான் சிங்கிளாக பைக்கில் காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன். வந்து குளித்தலை கிட்ட என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்க சார் செக் போஸ்ட்டில். அப்புறம் அந்த நம்பரை கொடுத்தான் அவங்க போலீஸு ஃபோனிச்சு பேசி நான் வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் வந்து செங்கிப்பட்டிக்கிட்ட காரை மிஸ் பண்ணிட்டேன் சார். செங்கிப்பட்டியை தாண்டி காரை மிஸ் பண்ணிட்டேன். திருப்பி கரம்பக்குள்ளேருந்து காரை பிடிச்சிட்டேன் சார். இந்த மாதிரி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பழைய தூரத்தில் பைக் எடுத்துகிட்டு போனேன் சார் ஊருக்கு. எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா இப்போ ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார். திருப்பிங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு விசாரிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க உண்மை அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்லி சொன்னாங்க. மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை பெண் திருமணம் செய்ததால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது.